வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கொண்டிருக்கும் நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கிறது. அதே நேரம் அரபிக்கடலில் மாலத்தீவிற்கும் லட்சத்தீவிற்கும் அருகே மையம் கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக வலுப்பெற்று ஓமன் வளைகுடா நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. அரபிக்கடலில் தீவிர புயலாக சுழன்றடிக்கும் புயலுக்கு கியார் புயல் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கியார் புயல் தாக்கத்தினால் கேரளம், கேரளத்தை ஒட்டிய தமிழக பகுதி, கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அரபிக்கடலில் மீன்பிடிக்க சென்ற கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பலர் கியார் புயலினால் சிக்கி தவித்து வருகின்றனர். 30-க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளும் அதில் சென்ற மீனவர்களையும் காணவில்லை. அவர்களின் நிலை என்ன ஆனதோ என்கிற அச்சம் நிலவுகிறது. லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு உட்பட அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கியார் புயலினால் அரபிக்கடல் பெரும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கிறது. அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் தாக்கத்தினால் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தமிழகத்தின் தென்மேற்கு மலைப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது அல்லது கனத்த மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை மட்டுமே பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு தொடர் மழை பெய்யக்கூடும். கியார் புயல் நகர்விற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.